இந்த நமது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் மூன்றாவது முறையாக தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுத்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சம்மேளனத்துக்கு நான் தலைவராக வந்தது ஒரு விபத்தாக தான் நடந்து வந்தோம். ஆனாலும் வந்த பிறகு அனைவரோட ஒத்துழைப்பாலும் அனைவரோட அன்பாலும் நம்மோடு பழகிய உறுப்பினர்களுக்கு நம்மோடு இணைந்து பணியாற்றிய உறுப்பினர்களுக்கு நல்வாழ்வுக்கு என்னால் சில சேவைகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதனாலும் தொடர்ந்து இந்த தலைவர் பதவிக்கு மூன்றாவது முறையாக போட்டியிடுவதற்கு நான் சம்மதித்தேன். முதல் முறையாக போட்டியிடும்போது மிக அதிகமான எதிர்ப்பு, ஒரே ஒரு சங்கத்தின் ஆதரவோடு மட்டுமே நான் தேர்தலில் வெற்றி பெற முடிந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தது. இரண்டாவது முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்குக்கு அதிகமான சங்கங்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வாக்களித்தனர்கள். தற்போது மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படும் போது சம்மேளனத்தில் எவ்வித போட்டியுமின்றி அனைத்து சங்கங்களும் ஒருமனதாக ஒருங்கிணைந்து தலைவர் மட்டுமல்லாமல் என்னோடு இணைந்து பணியாற்றிய போட்டியிட்ட அனைவரையுமே போட்டியின்றி தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இது எனக்கு தெரிந்து சம்மேளனத்தின் வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கின்றேன். இந்த முயற்சிக்கும் இந்த ஒத்துழைப்புக்கும் ஒத்துழைத்த அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்த சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக சங்க உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் நலத்துக்கும் சங்க உறுப்பினர்களின் நன்மைக்கும் தொடர்ந்து உறுதியாக பாடுபடுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும், நம்ம மூணு நாள் முன்னாடி கொடுத்த ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம கொரோனா ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்தவங்க வந்து கங்கனா ரவத் வந்து அவங்க இது வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அன்றைக்கி படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் படிச்சிருந்தோம். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு செக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து டைரக்டர் ஏஎல் விஜய்கிட்ட 10 லட்சம் பணம் கொடுத்து அதை நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க விஜய் சார் வந்து தலைவி படத்தில் ஒர்க் பண்ண 125 தொழிலாளருக்கு 4000 ரூபாய் விதமாக பிரித்து 5 லட்சத்தை கொடுத்துட்டு 5 லட்சம் செக்கு மூலம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து செக்காக கிளியரன்ஸாக இருக்குது. செக்காக கிளியரன்ஸ் தான், யாரோட பேரும் அதில் இல்லை, ஒன்லி நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அன்ஐடென்டிஃபை, அதாவது வந்து ஏற்கனவே படிக்கும்போது சொன்னேன், பேர் குறிப்பிடவாத வந்து ஒரு 7.5 லட்சம் வந்து அதில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதை இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட பேர் இதில் இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா ரிலீஃபுக்கு வெறும் 35000 ரூபாயை தவிர அனைத்து பணமும் வந்து எய்தர் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இல்லை வந்து செக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்திருக்கு. வந்த அமௌண்ட் மொத்தம் இதில் என்ட்ரி ஆகிருக்கு. சில பேர் வந்து அவங்க டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதால் அவங்களோட செக் நம்பர் மட்டும் இருக்குது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சம் அதர் கம்பெனிஸ் இருக்குது. சில நடிகர்கள் வந்து கம்பெனிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சிலர் வந்து தயாரிப்பு நிறுவனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சிலர் வந்து அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. அதனால் நாங்கள் பெரும்பாலும் வந்து கண்டுபிடிச்சி அதை அந்த பேரை படித்தோம். இது மட்டும் வந்து மிஸ் ஆகிருக்கு. மிஸ் ஆகிருக்குன்னா செக்கு வந்து அவங்க 21ல் கொடுத்துருக்காங்க, 21 நாளில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 24 நாளில் இங்கே வந்து அது என்ட்ரி ஆகிருக்கு. அவங்களோட கங்கனா ரவத் ப்ளஸ் 5 லேக்ஸ் அக்கௌண்ட் செக் நம்பர் வந்து 0028333485, அவங்களுடைய ரெசிப்ட் நம்பர் வந்து 2110. ஏன்னா இது வந்து நாங்கள் முதல் முறையாக 1000 ரூபாய் கொடுத்தவங்கலேருந்து 50 லட்சம் கொடுத்தவங்க வரைக்கும் எல்லாரோடைய பேரையும் அதை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாரோடைய பேரும் படிக்கிறதுக்கு அங்கே வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய நேரம் ஆகுங்கிறதால குறிப்பிட்ட நமக்கு தெரிஞ்ச சில பேர் மட்டும் அன்றைக்கி படித்தோம். மீதிலாம் கூட அன்றைக்கி கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து தொடர்ந்து எங்கள் மேலே வந்து அந்த கல்லடி படுறவங்கிறதுக்காக, புழுதி தூட்டுறவங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு நன்மை என்னென்னா, இதில் வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு நன்மை, இதில் கொடுத்த எல்லாருக்கும் யார் யார் கொடுத்தாங்கிற விவரத்தையும் நாங்கள் சேர்த்து கொடுக்க போகிறோம். அதனால் வந்து கொடுத்த யாரோட பேரும் இதில் மிஸ் ஆகாது. ஒரே ஒரு பைசா கூட இதில் வந்து மிஸ்யூஸ் ஆகாது. ஏன்னா எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கிறத பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியிருக்கோம். நன்றி.